தலைநகர் டெல்லியில் 126 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. இந்தியாவில் இதுவரை பதிவான அதிகபட்ச வெப்பநிலை என வானிலை மையம் தகவல். ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலங்களிலும் 124 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. வட மாநிலங்களில் 3 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என எச்சரிக்கை. டெல்லியில் நிலவும் வெப்ப அலையால் கட்டுமான தொழிலாளர்களுக்கு மதிய வேளையில் ஓய்வு அளிக்க ஆளுநர் உத்தரவு. குடிநீருக்கு ஏற்பட்ட கடும் தட்டுப்பாட்டால் வீணடிப்போருக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அரசு எச்சரிக்கை. தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் ஒரு சில பகுதிகளில் வரும் 2 தேதி கனமழைக்கு வாய்ப்பு. கேரளாவில் இன்றும் நாளையும் ஆரஞ்ச் அலர்ட். கடந்த 10 ஆண்டுகளில் ஊழலற்ற ஆட்சியை அளித்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். ஜூன் 4 தேதி திருப்புமுனை ஏற்படும் என்றும் நம்பிக்கை. மதவெறி கொண்ட யானையை விட மதவெறி பிடித்துள்ள பிஜேபி நாட்டிற்கு ஆபத்தானது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் விமர்சனம். கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் நடத்துவது தமிழ்நாட்டிற்கு மட்டும் அல்ல, இந்தியாவிற்கே அவமானம். அரசியல் ஆதாயத்திற்காக பிரதமர் வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை விமர்சனம். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள மதச்சார்பற்ற ஜனதா தளம் எம்பி பிரிஜ்வல் ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல். வெளிநாட்டிலிருந்து நாளை இந்தியா திரும்புகிறார். ஈரோட்டில் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர் மைதானத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழப்பு. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான ஆயத்த பணிகள் தீவிரம். தமிழகத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் கூடுதலாக உதவி தேர்தல் அலுவலர்கள் நியமனம். திமுக ஆட்சியில் இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு திகழ்கிறது. அரசு பெருமிதம். உலகில் அமைதியும் சமாதானமும் நிலவ ஆன்மீகம் தேவை என்று நடிகர் ரஜினிகாந்த் கருத்து. புதிய இந்தியா மலர் வேண்டிக் கொள்வதாகவும் பேட்டி. ஜாமீனை நீட்டிக்க கோரி டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு. விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு.